ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க ஜிஜி. இன்னைக்கு சட்டுன ரெடி பண்ணக்கூடிய ஒரு 5 சட்னி ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கார சட்னி பார்க்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 4 பல்ல பூண்டு, அப்புறம் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அப்படியே அரைச்சிட வேண்டியதான். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்கிட்ஸ்க்கு தரும்போது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டு கூட தாங்க, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கொத்தமல்லி சட்னி ரெசிபி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, அதில் கொஞ்சம் ஹாஃப் அளவுக்கு ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு 2-3 பல் தேங்காய் எடுத்திருக்கேன், பூண்டு 2 பல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி வந்து இந்த மாதிரி ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கு ஷேர் பண்ணியிருக்க எல்லா சட்னி ரெசிபீஸும் நான் ஒரு வேலைக்கு தாங்க செஞ்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இதே இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியில் செஞ்சுக்கோங்க. பட் எப்பயுமே சட்னி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நம்ம 2-3 நாளைக்கு அதை வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அளவாக செஞ்சுக்கிறது நல்லது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே இது சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து நீங்கள் புளி டைரெக்டாக கூட ஆட் பண்ணலாம், பட் அது சரியாக கிரைண்ட் ஆகாது சில டைம். ஸோ இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகிடும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம சட்னியை தாளித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தக்காளி சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான புதினா சட்னி பார்ப்போமா. இதுக்கு தேவையான அளவு புதினா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. சும்மா 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் தேங்காய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, அப்புறம் மிளகாய், இஞ்சி, அப்புறம் அந்த ஹீட்லேயே வந்து புதினாவை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி 2, க்ரீன் சில்லி 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் ஒரு சட்னி கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக துவையல் மாதிரி எடுத்திங்கன்னா ரைஸில் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், 2-3 பல் தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பருப்பெல்லாம் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே கொத்தமல்லியை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து நீங்கள் ஜாஸ்தியாக கொத்தமல்லி வந்து நமக்கு கிடைக்கிறப்ப நீங்கள் இதை செய்யலாம். இன்கேஸ் நீங்கள் கொத்தமல்லி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தக்காளி சட்னி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அது கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதை தாளித்து விட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி.
நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டான வெங்காய துவையல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி இப்படி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி எங்கேயும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுக்கோங்க. தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வெங்காய துவையலை நீங்கள் தக்காளி, புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி எதுவுமே நமக்கு கிடைக்காது அன்றைக்கி இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து நல்லா தாளிச்சிட்டதுனால ஒரு 1 or 2 weeks நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். பாருங்கள் தாளிச்ச உடனே எவ்வளோ கலர்ஃபுல்லாகிடுச்சு. நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க சட்னி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட யூஸ்வல் சட்னிஸ்லாம் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா என்னோட இந்த சட்னிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜிஜி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And stay positive.